சுமார் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கோவிலுடைய பேர் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, கங்கை கொண்ட சோழீஸ்வரருங்க. அதாவது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டத்தில் இருக்குல்ல, அந்த கோவில் பேர் தான். பட் அந்த கோவில் வேறு, இந்த கோவில் வேறு. தோற்றத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு அசல் ஒரே கோவில் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் வந்து அளவில் தான் சின்னது, பட் ஒரே வடிவமைப்பு, ஒரே கலை தாங்க. இந்த கோவிலும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் தான். காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து கூலம் மந்தல் இல்லைனா கூல பந்தல்னு சொல்லுவாங்க. இந்த கூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டுங்க, பலாப்பழம் இருக்குல்ல, அந்த பலாப்பழம் தான். மந்தல்னு சொல்கிறது அந்த சாலையை சொல்லுவாங்க. இந்த கோயிலானது ஒரு வரலாறு பொக்கிஷம்னு சொல்லலாம். இது இப்போ வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லும் பார்க்க போகிறோம். வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த இந்த வரலாற்று சுவடுகளை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த கோவிலுக்கு பேர் வந்து கங்கைகொண்ட சோழீஸ்வரர்னு சொல்லுவாங்க, ஜெகநாத ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலும் சரி கங்கைகொண்ட சோழபுரமும் ஒரே ஆண்டுகள் கட்டப்பட்ட கோவில் போல தோற்றம் இருக்கு. 1012ஆம் வருஷத்திலிருந்து 1044 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்ட கோவிலுங்க. எப்படி வந்து கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரர் இருக்காரோ அதே தோற்றம்ங்க. என்ன கருங்கல்ல கட்டியிருப்பாங்க, இது வந்து கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலானது முழுக்க முழுக்க கருங்கலால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலானது ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டலங்க. ராஜேந்திர சோழனுடைய குரு இருப்பாங்க பாருங்க, யாருன்னா ராஜகுருன்னு சொல்லுவாங்கள்ல, அவருடைய ராஜகுரு தான் கட்டினார். ஈசானிய சிவபண்டிதருங்க இவர் பெயர். இவர் வந்து முழுக்க முழுக்க கருங்கலை பயன்படுத்தி அந்த கோயிலுடைய சாம்பிள் போல் எப்படி கங்கைகொண்ட சோழபுரம் கோயில் தோற்றம் இருக்குதோ அதே உருவம் தாங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்த கோவிலை கட்டி இதை செக் பண்ணி ஒரு சாம்பிள் போல் உருவாக்கி கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டத்தில் இருக்க பாருங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த கோவில் அடிப்படையை வச்சு கட்டியிருப்பாங்கன்னு தோணுது. எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு நம்ம அங்கே தலைநகரம் நினைக்கிறோமோ அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கூலமந்தலும் ஒரு பெரிய நகரமாக இருந்தது. இந்த ஊருக்கு பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம்னு அன்னைக்கு வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஊருக்கு வந்து விக்ரம சோழபுரம்னு இன்னொரு பேர் இருந்துச்சு. பல சிறப்புகள் இருக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். கட்டிடக்கலைகளை நீங்கள் கண்டு வியக்கலாங்க. இங்கே கல்வெட்டும் சைடில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து விமானத்தை பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி வந்து ராக்கெட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராக்கெட்டை வந்து நம் முன்னோர்கள் வந்து விமானம் தான் சொல்லுவாங்க. அந்த விமான தோற்றம் தாங்க கோபுரத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு. இதை நீங்கள் கங்கை சோழபுரத்துலையும் பார்க்கலாம். அது பேர் வந்து விமானம் தான் சொல்லுவாங்க. விமானம்னால மேலே பறக்கக்கூடியது தான். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயங்கள். ஏன்னா அன்னைக்கு அவங்க வந்து பயன்படுத்தினதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளால் முடியாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த கோவிலுடைய முழு கட்டுமான அமைப்பையும் மட்டும் பார்ப்போம். கோயில் இருக்கக்கூடிய அற்புதமான சிற்ப கலைகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி சிலை இருப்பாருங்க. தட்சிணாமூர்த்தி சிலையுடைய சிற்பம் வடிவமைப்பு, அதாவது கட்டிடக்கலைன்னு சொல்கிற போல் சிற்பிகளுடைய கைவண்ணம் இந்த சிலையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க இந்த சிலைகளை. தட்சிணாமூர்த்தி சிலைக்கு பக்கத்துலேயே வந்து பல பழமையான சிலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே சில சிலைகள் சேதாரமாகி உடைக்கப்பட்டிருக்கும் பாருங்க, அந்த சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது போல் ஒரு தோற்றம் தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம என்ட்ரன்ஸில் வந்த உடனேயே பலகை இருக்கும். அதாவது இந்த கோவிலுடைய வரலாறும் இந்த கோவிலை பற்றிய சில குறிப்புகளும் இந்த போர்டில் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலை கட்டினதுக்கு முக்கிய காரணமே எப்படி வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கை படையெடுப்பில் வெற்றி கொண்டதுக்கு நினைவாக அவர் கட்டினாரோ அதே போல் ராஜேந்திர சோழனுக்காக அவருடைய குரு ஈசானிய சிவபண்டிதர் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவிலில் நம்ம வந்து தெற்கு திசையில் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான விநாயகர் இருப்பாருங்க. நின்ற வடிவத்தில் இருக்காரு, சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அதாவது இப்போ பார்க்கக்கூடிய விநாயகர்கள்லாம் வந்து வயிறு சின்னதாக இருக்கும். அப்போ இருந்த விநாயகருடைய தோற்றத்தை அப்படியே செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலை நம்ம வந்து சுற்றி வரும்போது செவறுகளில் நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியது எதுனா யாழிகள் தாங்க அதிகமாக இருக்கும். பூதங்கள் இருக்குது, அதே போல் வந்து சிங்கங்கள் இருக்குது. போரில் வந்து வீரர்கள் எப்படி சண்டை போட்டுட்ருப்பாங்களோ அந்த காட்சியே இங்கே ஃபுல்லும் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக இந்த சிலைகளை எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. அதே தெற்கு புற சுவத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி, ஹரிஹரர் இது போன்ற சிலைகள்லாம் வரிசையாக இருக்குது. சில இடங்களில் வந்து சிலைகள் இல்லை, அதை வந்து பேத்து எடுத்திருக்காங்க, அதாவது உடைச்சிருக்காங்க, சேதப்படுத்தி அந்த இடத்துல அந்த சிலைகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. இது வந்து குறிப்பாக முகலாய ஆட்சியின் போது இந்த கோயிலானது அதிகப்படியாக சேதாரமானுச்சு அப்படின்னு வரலாறு குறிப்பிட்டு இருக்குங்க. அப்படியே மேற்கு திசைக்கு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு, லிங்கோதபவர் மற்றும் ஹரிஹரன் இவங்களுடைய சிலைகள்லாம் இங்கே இருக்குது. அடுத்ததாக வடக்கு திசைக்கு வந்தோம்னா இங்கே வந்து சுப்பிரமணியரும் பிரம்மாவும் இருக்காங்க. அதே வடக்கு திசையில் தாங்க இந்த கோவிலுடைய கல்வெட்டுக்கு முக்கியமான குறிப்புகள்லாம் பழங்கால தூய தமிழில் இங்கே செதுக்கியிருக்காங்க. வடக்கு சுவர்லேயே துர்க்கையம்மனும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எம்டியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கக்கூடிய சிலைகள் தான் சேதப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இங்கே இருந்தது போல தான் நமக்கு தோணுது. கோவிலுக்கு எதிரில் வந்து ஒரு சூப்பரான நந்தி இருக்குங்க. இந்த நந்தியை நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலை நம்ம உத்து கவனித்தோம்னா ஒரு சிற்பியுடைய திறமை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு நம்ம பிரமிக்க வைக்கும் இந்த நந்தி. ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஷார்ப்பாக நந்தியை மட்டும் செதுக்காமல் நந்திக்கு மேலே கம்பளி பூர்வை போல் மெத்தை போன்ற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் மணிகள், என்னென்ன அணிகளெல்லாம் ஒரு நந்திக்கு நம்ம வந்து பண்ணுவோமோ அது எல்லாமே சிற்பத்தின் மூலிமா கற்கள் மூலியமா நமக்கு காமிச்சு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான நந்திங்க அது. இந்த நந்தியை பார்த்து நம்ம வணங்கின உடனே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானாகவே உருவாயிடும். அந்த அளவுக்கு இந்த நந்தியை வந்து செதுக்கியிருக்காங்க சூப்பரா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான வட்ட வடிவமான உருட்டு தூண்கள் வந்து அப்போ ஒரு கோபுர அமைப்பில் இருந்திருக்கு. படையெடுக்கும் போது இதெல்லாம் சேதப்படுத்துறதுனால சுத்தமாக இது உருவளைஞ்சு போய் நிற்கிது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளார போக போகிறோம். கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதி நிசப்தம் நமக்கு உணர முடியும். இந்த கிராமமே ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. இந்த கோவில் வந்து அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு சைலண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸாக இருக்குது. கோவில் கருவறை முன்பு வந்து இரண்டு திசையிலேங்க துவாரபாலர்கள் பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க. சிற்ப கலைகள் வந்து அருமையாக செதுக்கியிருக்காங்க. பட் ஆனால் இந்த சிலைகளில் படையெடுக்கும் பொழுதோ இல்லைன்னா எப்பயோ சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. மூக்கு பகுதி இது போன்ற சில பகுதிகள்லாம் வந்து உடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஈஸ்வரர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மிக அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலானது எப்படி வந்து கங்கைகொண்ட சோழவரம் ஜெயங்கொண்டத்தில் இருக்கோ அதே போன்ற தோற்றமுடையது தான். பட் இங்கே வந்து கருங்கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கல் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்கு நான் கூகுள் மேப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து வந்துடுங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க. ஏன்னா இரண்டு கோயில்கள் ஒரே ஒத்துசிச்சிருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிக சிறப்பு. நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு பிரயாணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.